அரசு மானியத்துடன் அமைக்கப்பட்டுள்ள சொட்டுநீர் பாசனத்தின் மூலம் கோடை காலத்திலும் எலுமிச்சை சாகுபடியில் நல்ல மகசூல் பெற முடிவதாக மதுரை மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பினை இப்போது காண்போம். தொன்று தொட்டு தமிழர்களின் வாழ்வோடு நெருங்கிய தொடர்புள்ளதும் திருமணம், மங்கள நிகழ்ச்சிகள், திருவிழாக்கள், வழிபாடு, குளிர்பானம் தயாரிப்பு, சமையல் மற்றும் சித்தா, ஆயுர்வேத மருந்துகள் தயாரிப்பு என அனைத்திலும் எலுமிச்சை முக்கிய பங்கு வகிக்கிறது. மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி தாலுகா பகுதிகளில் பாப்பாப்பட்டி, கரையாம்பட்டி, பகத்தேவன்பட்டி, அய்யனார்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் எலுமிச்சை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இங்கு எடுக்கப்படும் பழங்கள் அனைத்தும் மதுரை காய்கறி சந்தைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு ஏலம் மூலம் விற்பனை செய்யப்பட்டு பல்வேறு மாவட்டங்களுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் கோடை காலத்தில் கடும் வெப்பம் நிலவி வரும் நிலையிலும் விவசாயத்திற்கு ஏற்ற போதிய அளவு தண்ணீர் இல்லாத நிலையிலும் இங்குள்ள விவசாயிகள் தங்கள் தோப்புகளில் மானியத்துடன் கூடிய சொட்டுநீர் பாசனம் அமைத்திருப்பதுடன் எலுமிச்சை சாகுபடியில் பயிர் பாதுகாப்பு முறைகளை முறையாக கடைபிடித்து உயர் மகசூல் பெற்று லாபம் ஈட்டி வருகின்றனர். இங்கே மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா கரையாம்பட்டின்ற ஒரு சின்ன கிராமத்தில் இருந்தால் நாங்கள் எலுமிச்சை மலை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக இதை பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு மலை அடிவாரமாக தண்ணி எதுவும் இல்லைனாலும் கம்மியான தண்ணியை வச்சு சொட்டுநீர் பாசனம் மூலியமாக இது விவசாயம் பண்ணிட்டு நல்ல ஒரு லாபகரமான ஒரு தொழிலாக நடத்திக்கிட்டு இருக்கோம். மலை அடிவாரத்தில் தான் இந்த காடு அமைஞ்சிருக்கு. செம்மண் தர தான் இது 15 பேர் 20 பேருக்கு வேலை 100 நடக்கும். சொட்டுநீர் மூலம் தண்ணி பாயுது. இதனால் எங்களுக்கு வருமானமும் வருது, நல்ல மகசூலும் தருது. பயிர்களுக்கு தேவையான நீரை அதன் வேர்பகுதிக்கே கொண்டு செல்வதாலும் கூடுதலாக விரயமாகும் தண்ணீர் மிச்சமாவதோடு விளைநிலங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் கிடைப்பது உறுதி செய்யப்படுவதாலும் சொட்டுநீர் பாசன முறை இன்றைய காலச்சூழலில் பிரதான விவசாய நடைமுறையாக மாறியிருக்கிறது என்பதில் ஐயமில்லை. டிடி தமிழ் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.